வணக்கம் இன்றைய தீதும் நன்றும் நிகழ்ச்சிக்கு நாம் இப்போ வந்திருக்கிறது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் கல்வி குழும பேராசிரியர் டாக்டர் மாறன் அவர்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்பாட்டிற்காக ஏன்னா தொலைக்காட்சி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க நிறைய தொலைக்காட்சிகள் வந்து நினைக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது இது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அறிவு வளர்ச்சியும் அவர்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மற்ற விதமான திறமைகளை வளர்ப்பதற்காக இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து நிறையா பண்ணுறாங்க எங்களுடைய கல்வி குழுமத்தின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இது போன்ற பல வகையான நிகழ்ச்சிகளை இங்கு நடத்துமாறு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களை வரவேற்று மிகுந்த நன்றியுடன் உங்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த என்ன பேச போகிறோம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாபிக் இளைஞர்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு டாபிக் இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படுது அவங்களோட படிப்பறிவா இல்லைன்னா அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிற அந்த பட்டறிவா அந்த படிப்பறிவா பட்டறிவா எது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எது இருந்தால் அவங்க அதிகமாக ஜெயிக்கலான்றதை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம் முதல் மாணவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் மேம் இப்போ நான் வந்து பட்டறிவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மேம் ஒரு மனிதன் வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியலாம் கூட இப்போது கிளாஸ் வைக்கிறாங்க இது மாதிரி நாங்கள் ஒரு மொழி கற்றுத்தரோன்ட்டு அந்த அவங்க கற்றுக்கின்னு அதை ஒழுங்காக பேச முடியாது கற்றுக்கவும் முடியாது எளிதாக இப்போ அதே ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு அந்த லாங்குவேஜை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு ஒன் ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் ஸோ பட்டர் தான் பெஸ்ட் ஒரு கான்செப்ட் தராங்கன்னா இப்போ நம்ம அதை வந்து சொல்லியும் தராங்க இப்போ அது ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக எது புரிஞ்சிக்க முடியும்னா ப்ராக்டிக்கல் தான் ஸோ ப்ராக்டிக்கல் தான் எல்லா விஷயத்திலும் எளிது இப்போ என்ன தான் நீங்கள் பட்டறிவு ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னாலும் இப்போ நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாலும் சரி ஓவையார் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் கல்வியை பற்றி தான் பேசுகிறாங்க எப்படியாவது படிச்சு கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு தான் தவிர கொஞ்சம் பட்டுடு பட்டதனால நீ சிறப்பு பெறுவேன் யாருமே சொல்லலை இல்லையா அப்போ ஏன் அப்படி ஒரு முரண்பாடு இருக்குது ஏன் பட்டறிவை பற்றி யாரும் பெருமையாக பேசலை எல்லோரும் சொல்லியிருக்காங்க கல்வி கண் போன்றது கற்றோருக்கு சென்ற மெடல் எல்லாம் சிறப்புன்னு ஆனால் எல்லா கற்றோருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடையாது எத்தனையோ படிக்காதவங்க எவ்வளவோ இடத்துல ஜெயிச்சிருக்காங்க வெளிநாட்டவர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பில் கேட்ஸ் எடிசன் இவங்கெல்லாம் கூட கம்ப்ளீட்டா முடிக்கல நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியாரா இருக்கட்டும் காமராஜரா இருக்கட்டும் ஏன் இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும் இவங்க யாருமே அவங்களோட அவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க வெளியில வந்திருக்காங்க எல்லாருக்கும் பிரகாசமா தெரியுறாங்க தான் நான் நினைக்கிறேன் படிப்பறிவு மட்டும் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணிடாது பட்டறிவு தான் டிசைட் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே எடுத்துப்போமே ஒரு வாஷிங் மிஷினை நம்ம ரன் பண்றோம் ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம ஆப்ரேட் பண்றோம் ஒரு குழந்தையை பராமரிக்கிறோம்னாலும் அதுக்கு யார் யாரும் எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்து அந்த வேலையை செய்கிறது இல்லை அவங்க அவங்களா தெரிஞ்சுட்டு அவங்களா தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணுறாங்க இது படிப்பறிவுனால மட்டும்தான் சாத்தியம்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பட்டறிவு தான் முக்கியம் தீ வந்து சுடு சுடு நம்ம சொன்னால் சுடாது மேம் அது கை வச்சு பார்த்து பட்டாதான் தான் புரியும் அதனால் வந்து பட்டறிவு தான் என்ன தெரியும் கரெக்டாக நான் சொல்லுவேன் பட்டறிவு வந்து ஒரு அளவுக்கு மேலே நமக்கு தெளிவு வந்துட்ட பிறகு சில விஷயங்களை பற்றி பேசிக் தியரி புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது அக்செப்டபிள் பேசிக் தியரி கூட நான் தெரிஞ்சுங்க மாட்டேன் நேராக பட்டறிவு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது அவள் படிப்புக்கு உண்டான மரியாதை குறைக்கிறதா இடாதா அப்படின்னா நீங்களே என் காலேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படியே சும்மா ஒரு என்ஜினியர் கிட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்ந்து அப்ரெண்டிஸாக இருந்து அப்படியே நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம்ல நீங்கள் காலேஜில் வந்து படிக்கிறீங்கன்னா அவள் படிப்புக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல அவங்க சொன்ன மாதிரி பட்டறிவு இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னா அப்படின்லாம் இல்லை பழங்காலத்துலலாம் பட்டறிவு இருந்தால் அவங்கள முன் முன்னேறி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இருந்தால் தான் முன்னேற முடியும் படிப்பறிவு இல்லைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஜென்ரேஷன்ஸ் பீப்புள் எல்லாருமே அந்த தாட்டில் தான் இருக்காங்க அதனால தான் எல்லாரும் இப்போ படிக்கிறாங்க இப்போ பட்டறிவு மட்டுமே போதுமானதாக இருந்தால் நம்ம நாட்டில் வந்து கல்விக்கு உண்டான இத்தனை சாலைகளை அமைச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஒருத்தன எல்லாருக்கும் கல்வி சுதந்திரமாக அனைவருக்கும் கல்வின்றது இந்தியாவில் கிடையவே கிடையாது இல்லையா எல்லோரும் அவங்க குல கொழி குல தொழில் என்னவோ அதை மட்டும் செய்யலாம் எங்கள் அப்பா மீன் பிடிச்சாருன்னா நான் மீன் பிடிக்கலாம் எங்கள் தாத்தா வந்து பானை செஞ்சாருன்னா நான் பானை செய்யலாம் இதுக்கு பெரிய படிப்பறிவு வேணும்னு அவசியமே இல்லை நான் போய் பானை எப்படி செய்கிறதுன்னு ரெண்டு தடவை சுற்றி பார்த்துட்டு நாலு தடவை உடச்சி பார்த்துட்டு நான் சொதப்பி பார்த்துட்டு திரும்ப நான் கற்றுக்கலாம் பட் இப்போது என் தாத்தா என்ன வேலை செய்யிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன வேலை செய்ய பிடிச்சிருக்கோ அதை நான் கற்றுக்கணும் அப்போ எங்கள் தாத்தா பாட்டி அந்த முப்பாட்டன்னு தந்த அந்த வழி வராமல் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து முப்பாட்டார்களும் இருக்காங்களே அது எடிசனாக இருக்கலாம் சார்ஸ் டாவினாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எங்கேயோ கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம் அது எப்படி எனக்கு சொல்லித்தருவாங்க சொல்லித்தர முடியாது அதுக்குன்னு ஒரு முறை இருந்தால் தான் அதை நான் கற்றுக்க முடியும் அந்த முறைக்கு பேர் தான் கல்வி அந்த கல்வியில் ஒரு பயனுமே இல்லை நான் அப்படியே பட்டையாக தெரிஞ்சுப்பேன்னு சொல்கிறது இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் சமமான கல்வி கொடுத்துட்ட பிறகு அந்த கல்வி கொண்டு பெரிய மரியாதை இல்லைங்கன்னு அவன் சொல்லிட்டா அது மகிமையாக நம்ம இழக்கிறதா ஆயிடாதா பட்டறிவு வந்துட்டு பல காலத்துக்கு வேணால் அது மாதிரி இருக்கணும் ஆனால் இப்போ வந்துட்டு படிப்பறிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் லீவ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஆனால் எஜுகேஷன் இருந்தால் தான் அதை நம்ம டெவலப் பண்ணி இன்னும் நம்ம நிறையா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கல்வி அறிவு தான் மேம் தேவை பட்டறிவு வச்சுட்டு கொஞ்சம் பேசிக் நீட்ஸு தான் மேம் பூர்த்தி செஞ்சிக்க முடியும் நம்ம டெக்னாலஜி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பா எஜுகேஷன் முக்கியம் எல்லாமே பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆயுஸ் முழுக்க பட்டு பட்டு தெரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே பட்டு பட்டு தெரிஞ்சோன்னா நம்மளால் எதுவும் ஒரு லெவலுக்கு மேலே ரீச் பண்ண முடியாது அதனால படிப்பறிவு தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அதுக்குன்னு பட்டறிவு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு படி பட்டறிவு யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ் லைன்லேயே நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும் படித்து நம்ம அந்த தொழிலை பயன்படுத்தி பார்க்கும்போது அதில் நேரடியாக ஈடுபட்டு பார்க்கும்போது போது கண்டிப்பாக என்ன படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் இருக்குது நெளிவு சுழிவு தெரியும் அப்போ நம்ம சில விஷயங்கள் பட்டு தெரிஞ்சுப்போம் அது கூடுதல் தகவலுக்காக வேணால் பயன்படுத்தலாமே தவிர இதே பேசிக்லேருந்தே நான் பட்டறிவிலேயே கற்றுக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் என்ன கண்டுபிடிச்சாலும் அதை நான் புறம் செல்கிறேன்னு சொல்கிற சௌகரியம் நமக்கு இருக்குது இருக்கா அப்படி நம்ம செய்யறது நமக்கு நம்ம வாழ்க்கையை நல்ல விதத்துக்கு கொண்டு போமா நம்ம பிழைச்சிட முடியுமா அப்படின்னு நினைச்சா படிப்பறிவுன்னு சொல்றது ஒரு பேசிக் அந்த பேசிக்கான விஷயத்த புரிஞ்சாதான் பட்டறிவை யூஸ் பண்ண முடியும் அதாவது பட்டறிவு வந்து பட்டு பட்டு தான் தெரிய முடியும் சொல்றது உண்மைதான் ஆனா படிப்பறிவு இல்லாம பட்டறிவும் இல்லை பட்டறிவு இல்லாம படிப்பறிவும் இல்லை ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் அந்த மாதிரி தான் பிகாஸ் இதுக்கு முன்னாடி காலத்துல வந்து படிப்பு இல்லை எல்லாமே பட்டு தான் தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவங்களுக்கு அதோட உண்மையான விளக்கம் என்னென்னு தெரியாது இது நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அது தெரியாது இனி வர ஜென்ரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆகணும் இது கட்டாயமான ஒரு விஷயம் தான் படிப்பறிவு வேணும் பட்டறிவு வேணும் ரெண்டும் வேணும் தான் நான் சொல்லுவேன் பட்டறிவு தேவைதா மேம் ஆனால் இப்போ இருக்க கடந்த ஜென்ரேஷனில் வந்து ஈவன் வந்து நீங்கள் எதாவது பேங்க் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா கூட பேங்க் எக்ஸாமில் ஏதாவது பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனா கூட ஈவன் வந்து ஒரு டிகிரி வந்து கேட்குறாங்க அதாவது ஏதாவது கார்பரேட் லெவலில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆனால் கூட ஜாப் கோசம் போனால் ஒரு டிகிரி வந்து அங்கே ஒரு ஆல்டிகேட் மாதிரி இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து பட்டறிவு யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து படிப்பறிவு தேவை மேம் பட்டறிவு என்னதான் இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு நிலைக்கு வரணும்னா அதுக்கு வந்து படிப்பறிவு தான் வேணும் ஈவன் ஒரு கல்யாணம் பண்ணிங்கனா கூட படிப்பறிவு ஒரு பி பேசிக் பிகாம் டிகிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணே நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ பட்டறிவோட படிப்பறிவு கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு ஸோ அது என்னவோ அது என்னவோ உண்மைதான் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறது பொண்ணு பார்க்குறதுனா கூட ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க என்னென்னா பொண்ணு என்ன படிச்சிருக்கு இல்லை பையன் என்ன படிச்சிருக்காரு அந்த படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏதோ ஒருத்தர் நம்ம திட்டினா கூட படிக்கல நீ அறிவில்ல நீ அப்படின்னு நம்ம கேட்குறோம் பட்டு நீ நம்ம கேட்கறதில்ல படிக்கல நீ அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் படிச்சிருக்கேன் உனக்கு இது தெரியாதா படித்த மனிதர்கள்கிட்ட நம்ம சில விஷயங்கள் எதிர்பார்க்குறோம் அது என்னன்னு நம்ம யோசிப்போமா படித்தவர்கள்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உலகம் என்ன எதிர்பார்க்குது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம சூழ் சூழ்நிலையில் இருக்க மற்ற மனிதர்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் இப்படி நடந்துக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்கல்ல இப்போ படிச்சிருந்தா நம்ம எப்படி நடந்துக்கணும் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த உலகத்தில் படித்தவங்கள்ட்ட முக்கியமாக பகுத்தறிவை எதிர்பார்ப்பாங்க எது எது குட் எது பேடுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சுச்சுவேஷனில் எந்த டிசிஷன் ரெண்டுத்துல டிசிஷன் எடுக்கணும்னா எது கூட்டுன்னு தெரிஞ்சு அது எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கூட்டு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு அந்த டெசிஷன் நோக்கி நோக்கி போகலாம் ஸோ படித்தவங்களாக இருந்தால் அந்த பக்கு தெரிஞ்சு பார்க்குற திறமை எது நல்லது எது கேட்டதுன்னு சீர்தூக்கி பார்க்குற அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருக்கும் அதை பப்ளிக் எதிர்பார்க்குறாங்க வேற படித்தவர்கள்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்குற பண்புகள் என்ன எஜுகேஷன் முக்கியம் அந்த அளவுக்கு அது பேஸ்டான நாலேஜும் நல்லா இருக்கணும் சும்மா பி டிகிரி முடிச்சா மட்டும் போதும் அதை பற்றினா நாலேஜ் நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு நிறையா பட்டறிவும் தேவைப்படுது மேம் எஜுகேஷன் மட்டும் சரி படிப்பறையும் முக்கியம் பட்டறியும் முக்கியம் ரெண்டும் முக்கியம் முன்னாடி இருந்த காலத்தில் விட இப்போ கொஞ்சம் படிப்பறிவு சதவீதம் நிறையவே கூடியிருக்கு ஆனால் நம்ம முன்னாடி பெரியவங்களுக்கு கொடுத்த மரியாதை இப்போது நான் படிச்சிட்ருக்கேன்ல உன்னை விட எனக்கு நிறைய தெரியும் நீ ஏன் இதெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு பெற்றோர்களையும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களையும் எதுக்கிறவங்களும் கூட்டிட்டாங்க ஸோ இப்போ படித்தவர்கள்கிட்ட மற்றவங்க இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதா நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா என்னோட குரலுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க படித்தனால உனக்கு எல்லாம் தெரிஞ்சணும்னு நினைக்காதீங்க எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க படித்தவங்க அப்படின்னா அது எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் இப்போ கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷன் ஒரு ஒருத்தன் யாராவது படிச்சிருக்காங்கன்னா தே டிசைட் இயர் கேரக்டர் வித் தட் இப்போது நல்ல கேரக்டர் இல்லாதவங்க விச் மீன்ஸ் விச் தேர் நாட் டிசிப்ளின் அவங்க கூட படிச்சிருக்கலாம் பட் தே வில் திங்க் தட் இவங்க படிச்சிருக்காங்க தே ஷுட் ஹாவ் சம் குட் சென்ஸ் கேரக்டர் கூட அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க நல்லா படித்தவங்கன்னா தே ஷுட் ஹவ் குட் கேரக்டர் அப்படின்னு அதுக்காக படிக்காத அவங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்காதுன்னு இல்லை தே மை பி கைண்ட் அண்ட் பொலைட் அவங்க கூட அந்த நல்ல கேரக்டர் இருக்கும் பட் படித்தா தான் அந்த நல்ல கேரக்டர் வரும் ஸோ தே எக்ஸ்பெக்ட் அந்த படித்தவங்க அப்படின்னா அவங்க நல்ல கேரக்டரோட நல்ல கேரக்டர் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க கைண்ட் கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் கொஞ்சம் டிசிப்ளின்டாக நடந்துப்பாங்க சொசைட்டில எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் இப்போதைக்கு இருந்தால் அவங்க கொஞ்சம் கூடுதல் நாகரீகத்தோட நாகரிகத்தோடு இருப்பாங்க சில விஷயங்களாக பகுத்தறிவாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தன்னோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவாங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க மற்றவங்க முன்னாடி என்னென்ன தகுதியான வார்த்தைகள் இருக்கோ அதை மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னு சமுதாயம் நிறைய எதிர்பார்க்குதா அவங்க சொன்னாங்க பெருக்க சுச்சுவேஷனுக்கு பட்டறிவு தான் முக்கியம் அப்புறம் ஏன் படிக்கிறதுக்கு காலேஜ் வரணும் மேம் அந்த பட்டறிவு நாங்கள் காலேஜ் தான் மேம் கற்றுக்குறோம் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா அந்த தப்பை திருத்தி கொடுக்குறது காலேஜ் தான் மேம் அதனால் நம்ம வந்து எதுவுமே துணிஞ்சு பண்ணணும் ஒரு எக்ஸாம் எழுதுனா அதை வந்து நம்ம கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அது தான் நம்ம முடியும் நம்ம கல்வி வந்து நிறைய விஷயங்களை ஜஸ்ட் பாடமாக தான் போதிக்குது அண்ட் நம்ம நம்ம நல்லா படிச்சிருக்கோமா எப்படி பரிசோதிக்கிறாங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்றதை இப்ப இருக்க பாடத்திட்டம் முடிவு பண்ணுது இப்படி முடிவு பண்ணுறதுனால அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி உனக்கு அந்த விஷயம் உண்மையிலே தெரியுமான்றதை பற்றி மாணவர்களுக்கு சொல்லித்தரதுல அந்த ஆசிரியர்களுக்கு அக்கறை இருப்பதில்லை ஏன்னா ஆசிரியர்களை எப்படி அளவிடுறாங்கன்னா எத்தனை சதவீதமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுருக்காங்க தான் ஆசிரியர்களுக்கே அளவீடு இருக்குன்றதுனால எப்படியாவது மாணவர்களை தள்ளி அடுத்த லெவலுக்கு தான் ஆசிரியர்கள் யோசிக்கிறாங்க அதனால் அந்த சொல்லித்தர விதமே அந்த முறையே வந்து அது ப்ராக்டிக்கலாக வாழ்க்கைக்கு பொருத்தி உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி பயன்பெறுது இதை இப்படி தான் நீ புரிஞ்சிக்கணுன்ற மாதிரி சொல்லாமல் அது எப்படி இருந்தாலும் சரி கடைக்கடைன்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பி அப்படின்ற மாதிரி பொழுது கல்வின்னா என்ன படிப்புனா என்னன்றதை நம்ம மறு மீட்டு உருவாக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒரிஜினலி கல்வின்னா என்ன கல்வி எப்படி உருவாச்சு கல்வியோட வரலாறு என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது கல்வி எப்படி உருவாச்சுன்ற வரலாறு யாருக்கா தெரியுமா மனுஷன் பிறந்தப்போ படிப்புனா என்னன்னே தெரியாது அவன் பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் கற்று கற்று தான் அந்த படிப்பறிவையே கொண்டு வந்தான் இப்போ பட்டறிவுன்றது தான் படிப்பறவுக்கே பேசாக இருந்தது இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்னா கூட நீ எத்தனை புக்ஸ் படிச்சிருக்க கேட்க மாட்டான் உனக்கு எவ்வளோ தெரியும்னு தான் அவன் கேட்குறானே தவிர வேலைக்கு படிப்பறவு முக்கியம் தான் ஆனால் அதை டெவலப் ஆகணும் நம்ம மேலும் மேலும் போகணுன்னா பட்டறிவு தான் முக்கியம் மேம் இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி காலேஜ் வர்றது வந்து தப்பு பண்ணி திரும்ப திருந்திக்கிறதுக்காக தான் கா திருத்திக்கிறதுக்காக தான் காலேஜ் வரணும்னு அப்போனா நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் காலேஜ் வரீங்களா அது வந்து அதுக்கப்புறம் தப்பு பண்ணிவிட்டு அதை திருத்திக்கிறதுக்கு தான் காலேஜ் வரணும்னா நீங்கள் வந்து வரவே நம்ம வெளியே உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ் வச்சு நீங்கள் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் காலேஜ் வராங்க அப்புறத்துக்கு இந்த சிலபஸு அப்புறம்க்கு எக்ஸாமு அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு இந்த மார்க்கு அப்புறத்துக்கு இந்த கிரேடிங் சிஸ்டம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக இன்றைக்கு இருக்க கல்வி திட்டங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒரிஜினலி கல்வின்றது மதத்துலேருந்து வருது இங்கே எந்த விதமான எந்த நாட்டோட கலாச்சாரத்தில் போய் பார்த்தாலும் இப்போ ஆக்ஸ்வோர்டு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி எப்படி உருவாச்சுன்னா ஒரு காலத்தில் அது மதம் சம்பந்தமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் தான் அது மதம் சாராத விஷயமாக மாறி வந்திருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஏன் பள்ளிக்கூடம்னு பேர் பள்ளினா என்ன நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எந்த சாமி இருக்கோ அந்த சாமிக்கு பள்ளி அறைன்னு ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் சாமி போய் தூங்கணும்னு இருக்கும் நீங்கள் தமிழ் பாடல்கள் கேட்டிங்கன்னா கூட பள்ளி அறை அப்படின்னா பெட்ரூம்னு அர்த்தம் அப்போ ஏன் பள்ளி கூடம்னு பேர் வச்சுருக்காங்க பள்ளி வாசல்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க பள்ளினா பெட்ரூம் ஆச்சே ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் ஏன் வச்சாங்க நம்ம எப்போய் யோசிச்சுருக்கோமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் கல்வியை சொல்லி தந்தவர்கள் பௌத்த துறவிகள் அதுக்கு முன்னாடி சமண துறவிகள் சமண துறவிகள் எங்கேயுமே வீட்டில் வசிக்க மாட்டாங்க வீடு ஓடு வீடு மாடி வீடு அது மாதிரிலாம் வசிக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட குகையில் தான் வசிப்பாங்க இப்போ கூட நீங்கள் த மதுரை பக்கத்தில் போனீங்கன்னா படுகைகள்னு இருக்குது சமண குகைகள் இருக்குது சிற்றன்னவாசல் மாதிரி குகைகள் எல்லாம் சமண துறவியர் தங்கியிருந்த குகைகள் இந்த குகையில் குழந்தைகளை அனுப்பி அந்த முனிவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கிறதுக்கு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்க பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கே அனுப்புவாங்க அந்த மாதிரி ஊர்களில் தான் பள்ளின்ற பேர் திருச்சிரா அங்கே சமணத்துறவியர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் துறவியர் தங்கியிருந்த அவங்க படுகைகளில் போய் குழந்தைகள் கற்றுக்கிட்டு வந்ததுனால பள்ளி அனுப்பி பசங்களை படிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம் அதே பேர் கண்டினியூ ஆகுது இப்பயும் நம்ம பள்ளிக்கூடம் கல்வி சாலையெல்லாம் சொல்கிறது ஒரிஜினலி ஒரு காலத்தில் துறவியர் கற்று தந்த விஷயம் அது மதம் சார்ந்த விஷயம் அது மதம் சார்ந்த விஷயமா இருந்தது ஒரு காலத்தில் கல்வின்றது ஈவன் நம்ம சமஸ்கிருத கலாச்சாரத்தில் எடுத்துக்கிட்டா கூட வேதம்ன்றது மதம் சார்ந்த விஷயம்தான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவங்க பெருசாக ஒன்றும் அறிவு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மிருகம் இந்த சாப்பாடு இந்த ஊர் இவ்வளோதான் இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இல்லை அப்போ உலகம் வந்து ஒரு தட்டைன்னு கூட அவங்க நடிச்சிருந்த காலம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து மனிதர்கள் அவங்களோட கவனிப்புகளே அவங்களோட கருத்துக்களை அவங்க அப்சர்வேஷன்ஸை அவங்க உலகம் எப்படி இயங்குதுன்றதை பார்த்து 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 வாய் வழியாக சொன்னால் பார்த்தாதுன்னு எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சி எழுத்து வடிவாக சொன்னால் பத்தாது நீ எழுதி அதை படம் வரைஞ்சி இப்படிலாம் இருக்குதுன்னு நான் இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லி இது எனக்கு மட்டும் பார்த்தாது என் குழந்தைகளுக்கு மட்டும் பார்த்தாது என் நாட்டினருக்கு மட்டும் போகாது இந்த உலகத்தில் இருக்க யாருக்கு வேணால் அந்த நாலேஜ் போய் சேரட்டும் அப்படின்னு கொடுக்கற ஆரம்பித்த பிறகு அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சிலபஸ் ஆக்கி நம்ம பள்ளிக்கூடங்களில் இல்லை நம்மளோட கல்லூரிகளில் சொல்லித்தராங்க மனித வரலாற்றோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அப்புறம் தான் கல்வி திட்டம் பாடத்திட்டம்னே ஒன்று இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த வரலாறு தெரியாததுனால ஏதோ கிடச்சது போல அவங்களுக்கு பொழுது போல போல இருக்கு ஏதோ ஒன்று போட்டு நம்மளை படிக்க சொல்கிறாங்க இப்படி துரோதனம் கொடுக்குறாங்களேப்பா எவன் கண்டுபிடிச்சா அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம்னு நம்ம நினைக்கிறோம் பட் இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால படிப்பு இருக்கிறதுனால நம்ம சமநிலைக்கு வந்திருக்கோம் ஒரு காலத்தில் கல்வியே நிராகரிக்கப்பட்ட கொடுக்கப்படாத மனிதர்கள் உதாரணத்துக்கு பெண்கள் வந்து கல்வியை கற்க முடியாத காலம் இருந்தது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மதங்களில் பெண்கள் வந்து பூஜை செய்ய முடியாது பூஜையை அவங்க தலைமை வகித்து நடத்த முடியாது ஹிந்துவிசமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் இஸ்லாமிக் ரிலீஜனாக இருக்கட்டும் இந்த ரிலீஜன்லாம் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது இதே மதங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருந்தன ஆனால் அதுக்கப்புறம் சமூக புரட்சி வடித்து பெண்கள் படித்தே தீரணும் பாதி ஜனத்தொகையில் இருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாமல் இல்லிட்ரேட்டாக இருந்தால் இந்த நாடு எப்படி ஊறுபடும் ஒரு ஒரு நாட்டு தலைவரும் யோசித்ததுனால பெண்களுக்கு படிப்புன்றது இன்னைக்கு வந்திருக்கு இப்போ பெண்கள் படிச்சிட்ட பிறகு சமுதாயம் எவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்குது நம்ம யோசிச்சு பார்ப்போமே படிப்பு இல்லாத காலத்தில் எப்படி இருந்தாங்க படிப்பு வந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சாவே நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிரும் சரி இப்போ நம்ம இந்த பெண்களை கேட்போம் உங்களோட கொள்ளு பாட்டி படிச்சிருந்தாங்களா அந்த ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணோன்னா அவங்க வந்து பட்டறிவு வச்சு தான் அவங்க வாழ்க்கையை முன்னேறி இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு செஞ்சு அப்போது வந்து எஜுகேஷன் கிடையாது யாருமே அவங்கள வந்து வீட்டை விட்டு கூட அவங்க வெளியே அனுப்பவே இல்லை ஸோ ஜென்ரே அப்போது எஜுகேஷன் இல்லைனால ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு செஞ்சு தான் அவங்க வந்து திருத்திக்கிட்டாங்க இந்த ஜென்ரேஷனை வச்சு பார்க்கும்போது படித்தா தான் நம்ம எது இருந்தாலும் வாழ்க்கையில் செய்யணும் ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்கள் படிச்சுருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க மரியாதை தருவாங்க இல்லைனா சரி இவங்க படிக்காதவங்க அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக தான் ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் எப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து மன்னர் வந்து ஒரு ஜட்மெண்ட்னால் வந்து இந்த மாதிரி இவருக்கு இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போது வந்து ஆஸ் அட்வொகேட்டாக ஒரு ஜட்ஜாக வந்து அவர் படித்தாதான் இந்த தி இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிணா இதுதான் கரெக்டுனா படித்தா தான் தெரியும் படிக்காமல் அவருக்கு ஒரு தப்பான ஒரு நல்லவருக்கு போய் தப்பான ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் ஸோ படிப்பறிவு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம் படிக்கிற அறிவு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு வேலைக்கே போகிறோன்னு வச்சுப்போம் எப்படியும் நம்ம எல்லாருமே வந்து வேலைக்கு தான் போகிறோம் ஸோ போகும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பேசிக் எதுலேருந்து வரும்னா நம்ம படிக்கிறதுலேருந்து மட்டும்தான் வரும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து 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 ஹார்ட் 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 ஒர்க் 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 இன்னொன்று ஸ்மார்ட் படிக்காதவங்க எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் தான் இருக்கணும் போய் ஆகணும் ஆனால் அப்படி கிடையாது இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக நீ வேலையை முடிக்கிற அதுதான் தேவை டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரியே வந்து அந்த காலத்தில் வந்து படிப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரல இந்த காலத்தில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்போனா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யாரும் வந்து சின்ன வயசுலேயே வேலை பார்க்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது சைல்ட் லேபர் இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது கவர்மெண்ட்டே அதனால தான் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்போது படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த நம்ம நாட்டில் ஸோ படிப்பறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் நம்மளோட அனுபவம் அப்போ படிக்காமல் ஒரு காலம் இருந்தபோது இந்த மனிதர்களுக்கு எவ்வளோ சமூக மரியாதை கிடைத்தது எவ்வளோ அதிகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைச்சிது அதே மனிதர்கள் இப்போ படிச்சிட்ட பிறகு அந்த வழி வந்தவர்களுக்கு எவ்வளோ சமூக அங்கீகாரம் கிடைக்கிது அதை வச்சு தான் படிப்பு தேவையா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இல்லையா ஸோ படிக்காத காலத்தில் இருந்தப்போ இருந்த சமூக மரியாதைக்கும் இப்போ இருக்க சமூக மரியாதைக்கும் வித்தியாசம் என்ன யார் சொல்ல போகிறா மேம் இப்போ ஒரு டிகிரியே முடிச்சால் கூட இப்போ டிகிரி முடிச்சுட்டு கரிக்குலர் வீட்டையில் வந்து லாங்குவேஜஸ் இத்தனை லாங்குவேஜஸ் படிச்சிருக்கோம் இத்தனை கோர்சஸ் இத்தனை எது படிச்சிருந்தாலும் அங்கே எவ்வளோ எத்தனை இயர்ஸ் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப பார்ப்பாங்க இப்போ எத்தனை வருஷம் என் எக்ஸ்பீரியன்ஸ் போயின்னே இருக்கோ அத்தனை அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ ப்ரையாரிட்டி கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய கேள்வி என்ன 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 என் தவறுகளை நான் பட்டு திருந்திக்கிறது தான் பட்டறிவு அப்போ எப்பவுமே இன்டர்வியூல நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ சொல்லுங்க நீ எவனாவது கேட்பானா எவ்வளவு பட்டு தெரிஞ்சிருக்கிறப்பா அப்படின்றது ஒரு அளவுகோல் இருக்கா அவங்க சொன்னாங்க ஜட்மெண்ட் வந்துட்டு படிச்சு அதை அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அவங்க அனுபவத்தை தான் இது இது சரி இது தப்புன்னு சொல்லி அனுபவப்பட்டு தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு விஷயம் நம்ம இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு எஜுகேஷன் காலேஜ்ல இருந்தே படிக்கிறோம் ஒவ்வொரு இதுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்வான்டேஜ் அதோட ஃபெயிலியர்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இம்பிமெண்ட் பண்ண முடியும் அதை எப்படி கத்துக்கிறோம்னா அனுபவத்தானதான் கற்றுக்குறோம் அதே மாதிரி எங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்களா மேம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனி வேல்யூ இருக்கு இப்போ புதுசாக பிஇ முடிச்சவங்க போய்ட்டு போயிட்டு ஒரு கம்பெனியில் இது பண்ணுறாங்க அதே நாலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட போனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது கொடுப்பாங்க மேம் இப்போ அவங்க வந்து ஜாப் வேணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க இப்போ இவங்க வந்து ஃபைனல் இயர்ல கேம்பஸில் செலக்ட் ஆகும்போது நீ எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்களா உன்னோட சிஜிபி எவ்வளோ நீ எப்படி படிச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க நீ ஃபஸ்ட் இங்கே கேம்பஸ்க்கு போகும்போது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அங்கே பார்க்க மாட்டாங்க மேம் ஸோ ஃபர்ஸ்ட் படிப்பை தான் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் நீ உங்களுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலன்னா ஏன் வேலைக்கு போகல நீங்கள் ஏன் இப்போ தான் வந்து நியூவாக ஜாயின்ட் ஆகிருங்கன்னு உங்களுக்கு வந்து கேம்பஸில் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க மாட்டாங்க சிஜிபி மார்க்கையும் உங்களோட படிப்பையும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க சிஜிபியை பார்ப்பாங்க சொல்லிட்டு அப்படியே சிஜிபியை வச்சுட்டு நீங்கள் எதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் அவன் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸில் அவங்க கண்டிப்பாக வெளியே அமிச்சிருவாங்க அதே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில நீங்கள் ரொம்ப நாள் வேலை செய்யலாம் அதை பொறுத்தவரை பட்டறைக்கு தான் அவங்க சிஜிபிஏ சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க கவுன்சிலிங் எடுக்கிறது வந்து சிஜிபியை பார்ப்பாங்க ஓகே பட் சிஜிபிக்கு அடுத்தபடி ஒரு டெஸ்ட்னு வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் நீ அந்த விஷயத்தை எவ்வளோ புரிஞ்சிருக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதோட எல்லா விதமான யோசனையும் உனக்கு தெரிஞ்சாதான் உனக்கு செலக்டே பண்ணுறாங்க சும்மா மார்க் வச்சு மட்டும் எதுவுமே இல்லை அறிவு எவ்வளோ இருக்குதுன்னு தான் முக்கியம் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதோட முக்கியம் இப்போ நம்ம வந்து மதிப்பெண் முக்கியமா மதிப்பெண் முக்கியமா இல்லை உங்களோட உங்களோட அடிப்படை பிழைப்பு திறன் முக்கியமானதை பற்றி பேசலை கல்வி முக்கியமா படிப்பு அறிவுன்றது முக்கியமா இல்ல பட்டு தெரிஞ்சுக்கிற அந்த அறிவு முக்கியமானது அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பட்டறிவுங்கிறது ஒரு அது ஒரு பேசிக் சென்ஸ் அது எல்லாருக்கிட்டுமே இருக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க இல்ல படிப்பறிவுங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா அதை நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக தான் வரும் அதுக்காக தான் அது வந்து பட்டறிவும் வேணும் படிப்பறிவும் பிளஸ் வேணும் பட்டறிவு எல்லார்கிட்டையுமே இருக்கும் படிப்பறிவு கத்துக்கிட்டா மட்டும்தான் இருக்கும் கரெக்ட் இவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ பட்டறிவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம ஏன் நினைக்கிறோம் எல்லா மிருகமும் பட்டு திருந்திக்கும் பட்டு தெரிஞ்சுக்கும் இந்த இடத்துக்கு போனா நடக்கும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது இப்படி சத்தம் வந்தா இந்த இடத்துல தவிர்த்து ஓடிடணும் அப்படின்றது ஒரு எல்லா ஜீவராசிக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப மனிதர்களுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிறது என்ன மனிதர்களுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிறது இப்போ சமநிலைக்கு மனிதர்களை கொண்டு வரது தான் இப்போ படிப்புன்றதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு அதை பத்தி யார் பேச விரும்புறது துடுப்பில்லாத கல்வியும் தூய்மை இல்லாத அரசியலும் தான் நம்மளோட சுதந்திரத்தோட துருப்பிடித்த தூண்கள்னு சொல்றேன் நான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கேன் எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்னோடய லேப்டாப்லேயோ என்னோட சிஸ்டம்லையோ ஏதோ பிரச்சனை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா படிக்காத ஒருத்தர் தான் என்னோட ஓஎஸ் ஃபார்மேட் ஆயிருக்குமா உனக்கு இந்த வைரஸ் வந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற கொடுக்குறாரு அவர் படிக்கலை அவர் பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டார் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா படிப்பறிவு தேவை தான் பட்டறிவோடு சேர்த்த படிப்பறிவு தேவைன்னு சொல்கிறேன் வெறும் படிப்பறிவு மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது மேம் சிஜிபிஏவும் மார்க்கும் வச்சு இன்டர்வியூவில் எங்களை எடுக்கிறது இல்லை வர்றவங்க நீங்கள் என்ன நை நைன்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல சிக்ஸ்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல நீ ஃபெயில் ஆகிருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்க இந்த சமூகத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்க நீ படித்தது மூலமாக என்ன கொண்டு வந்திருக்க என்ன நீ அனலைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு அட்டன் பண்ண இன்டர்வியூவில் யாரும் கேட்குறது இல்லை பட்டறிவு முக்கியம் ஆனால் பகுத்தறிவோட பட்டறிவோடு சேர்த்த படிப்பறிவு ரொம்ப முக்கியம் இப்போ திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல தெளிவு வேண்டியது இருக்கு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற படிப்பு ஒரு தன்மை வேற நம்ம ஊரில் படிப்பை வந்து அது ஒரு பொருளாதாரமாக இருக்கு அது ஒரு வியாபாரமாக இருக்கு அது ஒரு ரேஸாக இருக்கு அப்போ நம்ம ஊரில் இருக்கிற அந்த படிப்பு இலக்கணங்களை வச்சு உலக படிப்பை பற்றி இப்போ வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா படிப்புன்றது வேற பதினாறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பேசிக் எஜுகேஷன் இருக்கணுன்றது எல்லா நாட்டிலும் இருக்கிற சட்டம் சில நாடுகள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்றதை அவங்க நிர்ணயித்து பண்ணுறாங்க தீர்றாங்க அதுக்கப்புறம் எது எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு பையனுக்கு கார்பென்ட்ரி பண்ணுறது பிடிக்குன்னா அவன் கார்பென்ட்ரிக்கு உண்டான இன்ஸ்டியூட்டில் போய் அங்கே பெஸ்ட் கார்பெண்டராக ஆகலாம் ஒரு பையனுக்கு என்ஜினியராக பிடிக்குன்னா இன்ஜினியரிங் உண்டான இன்ஸ்டியூட்டில் போய் அவன் பெஸ்ட் எஜினியராக ஆகலாம் அந்த தேர்வுக்கு எப்பவுமே அவங்க மரியாதை கொடுக்குறாங்க பட் இது எதுவுமே இல்லாமல் நான் பிறந்ததுலேருந்து ஒரு கார்பெண்ட்ரு கூடவே இருந்தேன் நான் கார்பெண்ட்ரு ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு இந்த தேதியில் அதுக்கு பெரிய மரியாதை நம்ம கொடுக்கறது இல்லை குழந்தைலேருந்தே அவன் கார்பெண்ட்ரி பண்ணுறானே அப்படின்னு அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவோமா நம்ம என்னதான் இருந்தாலும் எஜுகேஷன் அந்த அவங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷன் கட்டுறவங்களுக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருக்கும் அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண தெரியும் அந்த ஒரு கான்செப்ட் தான் அவங்களோட படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணவங்க எல்லா டைம்னா அவங்களுக்கு ஒரு தனி அவங்க படிச்சிருக்காங்கங்க ஒரு தாட் இப்போ எல்லாத்துக்கும் வந்துடுச்சு படித்தவங்கன்னா நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண தெரியும் நல்லா அந்த ஒரு தாட் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறதுனால தான் மேம் அப்படி இருக்குது இப்போது பட்டறிவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களாம் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பட்டறிவு மட்டும் வச்சுமே பண்ண முடியுமா பட்டறிவு மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமா கண்டிப்பாக படிப்பருவும் தேவை இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க கல்வின்றது ஒன்று வந்துட்டு பல பேர் விஞ்ஞானிகள் அவங்க பட்டறிவை வச்சு பல நூல்கள் எழுதி இப்போ வரைக்கும் அந்த நூல்கள் நம்மளுக்கு இருக்குது அதெல்லாம் எதுக்கு அவங்க வெளி வெ வெளிவிட்டாங்க நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ படிப்பறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டு பட்டு எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது படித்தும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போது பானை செய்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு அப்பா அவர் வந்து பானை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு படிப்பறிவு இல்லை பட்டறிவு வச்சு அவர் பானை செய்கிறாரு அது வந்து நிறைய நேரத்தில் உடஞ்சிரும் அதோட ஃபார்முக்கு வராது அதுவே அவரோட முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுட்டாங்கண்ணா இந்த மாதிரி இந்த இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இந்த இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதை படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ பட்டறிவுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு அது வந்து படிப்பறிவாக கன்வெர்ட் ஆனால்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா பட்டறிவோட எழுத்து வடிவம் தான் படிப்பறிவு அது அது வேற வேற இது ஒருத்தர் பட்டதை எழுதி நம்ம நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அடுத்தவங்க பேசணும்னா பேசி பேசி பழகினாதான் பேச தெரியுமே தவிர என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க மற்றவங்க கிட்ட பேசி பேசி பழகினாதான் உங்களுக்கு பிழைகள் தெரிஞ்சு தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க நீங்க பேசுறதுக்கு போய் எங்கேயும் படிக்கலாம் முடியாது எனக்கு பேசுறதுக்கு தெரியணும் சொல்லித்தானா யாருமே சொல்லி மாட்டாங்க இதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நீங்க என்ன கல்வின்றது நீங்க தனியா உட்காந்து ஒரு குகையில உட்காந்து படிச்ச மாதிரி சொல்றீங்க அப்படி இல்ல நிறைய பேரோட இருபது முப்பது மாணவர்கள் நூறு இரநூறு மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறீங்க உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு செமினார் நடத்த சொல்றாங்க விதவிதமான விதத்தில் உங்களால் தயார் படுத்துறாங்க அப்போ பல விதமான கலைகள் பல விதமான யுத்திகள் உங்களுக்கு சொல்லி தர தானே படுது அப்ப அதுக்கு தனியா அது பட்டறிவுகள் நான் கற்றுப்பேன் நீங்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்க முடியும் அவங்க எழுதுனதெல்லாம் பட்டறிவு வச்சு தானே எழுதுனாங்க ஃபஸ்ட்டு ஆமாம் எதுவுமே உலகம் ஆரம்பித்ததுலேருந்து எதையுமே மனுஷன் வந்து ப படிச்சுட்டு செஞ்சதில்லை ப்ராக்டிக்கலாக செஞ்சு செஞ்சு பார்த்து தான் அதை எழுதி வச்சானே தவிர நீங்கள் ப்ராக்டிஸ் வச்சு தான் செய்ய முடியும் எதுவாக இருந்தாலும் ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டறிவு தான் ரொம்ப முக்கியம் ஆனால் படிப்பறிவு கொஞ்சம் வேணும் மேம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது சயின்டிஸ்டாக இருக்காங்க அவங்களாம் இன்வைட் பண்ணுறாங்க அந்த பொருள்லாம் கூட ஃபஸ்ட் நான் வந்து ஃபெயிலியரில் தான் முடியும் ஏன்னா ஃபெயிலியர் மேக் மேக்ஸ் சக்ஸஸ் ஓகேங்களா மேம் இப்போ அந்த ஃபெயிலியர்னால தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது ஃபஸ்ட்டு க திருப்பி திருப்பி திருட்டி திருத்திக்கிட்டு தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அது மாதிரி அந்த ஏரோப்ளைன் லைட்டு ஐ கண்டுபிடிச்சது அது எல்லாமே அப்படி தான் வந்தது அதை டேரெக்டாக வந்தது இல்லை ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படி டாக்டர் இருக்காங்கன்னா இப்போ நம்ம அவங்ககிட்ட போகிறோம் அவங்ககிட்ட போனோடனே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நாங்கள் நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா அப்படி கேட்டப்போவும் போக மாட்டோம் எப்படி போவோம்னா நம்ம அவங்க நல்லா பார்க்குறாரா நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரா அந்த மாதிரி நோக்கி தான் போவோம் நம்ம அதை விட்டுட்டு ஓ இப்போ தான் இப்போ வந்திருக்காங்கன்னா நீங்களே போவீங்களா போக மாட்டீங்க இப்போ முக்கியமான இன்னொரு கேள்வி இப்போ நடைமுறையில் வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்க்குற கேள்வி இப்போ நிறைய டாக்டர் போலி டாக்டர் இருக்காங்க அந்த ஏரியாலே இருபது வருஷம் கிளினிக் வச்சுருக்க டாக்டர் இருப்பாங்க ஆனால் அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டாங்க அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களாக இருப்பாங்க ஆனால் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைராசி டாக்டர்னு அவங்க சொல்லிப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் படிப்பறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லை பட்டறிவுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா இப்போ அவங்க சொன்னாங்க டாக்டரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போவோம் அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் எப்படி அவங்க எத்தனை கொலை பண்ணி திருப்பி எத்தனை பேரை பார்த்து சாவடிச்சு வந்திருக்காங்க அப்படியா இல்லை அவங்க படிப்பை வச்சு போவோமா அவங்க படித்து அவங்க நாலேஜ் படி அதை வச்சு தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அப்புறம் நிறைய பேர் இறந்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அந்த காலத்தில் வெறும் பட்டறிவு வச்சு தான் ஒரு தேர்ச்சி பெற முடியும் பாரம்பரிய வைத்தியங்கள் உதாரணத்துக்கு மருத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சிலபஸ் இப்படி தான் படிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்ன சொன்னாரோ வழி வழியாக நாங்கள் காலத்துல காலத்துலேருந்து நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் இந்த லேகியம் வைக்கிறோம்னு சொல்றவங்க ஆயிரம் பேரை கொண்டாதாண்டா அற வைத்தியம்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரம் பேரோட கதி என்ன ஆகுது இல்லையா ஸோ ஒரு ஸ்டாண்டர்டு இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு ஒரு எத்திக்ஸ் இல்லைன்றப்போ வெறும் என்னோட படிப்பறிவு அவசியம் இல்லை என்னோட இந்த பாரம்பரிய அறிவு என்னோட இந்த பட்டறிவை வச்சு என் பரம்பரையில் எல்லாரும் அறிவை வச்சு நான் புழைச்சிப்பேன்னு நம்ம சொல்றது ஏதோ ஒரு காலத்துல செல்லுபடியாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கே நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதில்லை இன்றைய இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையில் பெரும் பகுதியை கல்வி சாலையில் தான் கழிக்கிறாங்க ஆனால் இந்த கல்வியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க கல்வி முக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்லை வெறும் பட்டறிவை வச்சு அவங்க புழைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்களா இதை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் இந்த தரப்பு மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் போலி டாக்டர்கள் உருவாகுறாங்க முன்னாடி வந்து எங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றத ஸோ இப்போ நானும் பண்ணுறேன் அப்படின்றத நம்ப மாட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க எப்படி எழுத்து வடிவில் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மருந்து போட்டால் இந்த நோய் குணமாகுதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரிஞ்சுது ஏதோ ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணாங்க எப்படி பெனிசில் டெஸ்ட் பண்ணனால தான் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க அது பட்டறிவு தானே அதை எப்படி முடியாதுன்னு சொல்ல எஸ்பெரிமெண்ட் பண்ணனால தான் அது கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் அகத்தியர் தெரியும்ல அவர் ஒரு பெரிய மருத்துவராகவும் இருந்திருக்காரு ஒரு பாண்டிய மன்னனோட தலையில் ஏறி இருக்கு அதை அவர் வெளியில் எடுத்திருக்காரு அதுக்கு எவ்வளவோ முறைகள் பண்ணி தான் எடுத்திருக்காரு அவர் என்ன படிச்சா எடுத்தார் இல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் அதை வச்சுதான் நாட்டு வைத்தியர்கள் எல்லாம் அதை எழுத்தா கொண்டு வந்து இப்போ எல்லாரும் படிச்சு அது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் ஆவோ எம்எஸ் ஆவோ படிச்சு இன்னொரு விஷயம் இதுல ஒரு கலாச்சார மாற்றத்தை இப்ப இருக்கிற ஒரு நிலைமை நம்ம பேசி தான் ஆகணும் அந்த காலத்துல வந்து ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணாரு ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்தாரு ஒரு பட்டறிவு ட்ரை பண்ணி பார்த்தாரு அந்த நோயாளிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அந்த டாக்டர் கொண்டு போய் ஜெயில வைக்க மாட்டாங்க 10 ல 111 நீ செத்து இப்போ என்னப்பா பண்றது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இனிக்கே லைட்டா நாலு நாள் போனா ஜுரம் சரியா போல நீங்க என்ன டாக்டர்னு சொல்லி ஜெயில கொண்டு போய் வெச்சிருவாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் பட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரதான்னு பார்க்கறேன். உன்ன வச்சு நான் எக்ஸ்பிரிமென்ட் பண்றேன்னு சொல்ற உரிமையே நமக்கு இல்லையே. அப்போ இது எப்படி செல்லும் இந்த காலத்துல? இது எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிரிமென்ட் செஞ்சு பாத்திர முடியாது. இன்னொருத்தர் சக்சஸ்ஃபுல்லா யாராவது ஒருத்தர் செஞ்சிடு தான் இருப்பாங்க அந்த எக்ஸ்பிரிமென்ட். எல்லாருமே சாகுறது ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு கரெக்டான மருந்து கொடுத்தா அவருக்கு அது குணமாயிருது அது நம்ம பக்கத்துல இருக்குன அப்ப அந்த டாக்டர் எப்படி தெரிஞ்சிட்டாரு ஓகே படிப்பறிவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஒரு ஃபார்மர் அவர் வந்து ஒரு விவசாயி ஓகே ஒரு விவசாயி வந்து அவரோட தொழில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு ஆனா அவர் வந்து புதிய புதிய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும்னா படிப்பறிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அவரோட பொண்ணோ பையனோ அக்ரிகல்ச்சரில் ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த துறையில வந்து இன்னும் மேலே எப்படி வர முடியும் அப்படின்றத நெட்லையோ எங்கேயோ சர்ச் பண்ணி அந்த புது புது தகவலை கொடுக்கலாம் வேறு வெளி வெளிநாட்டில் வந்து யூஸ் பண்ற திங்ஸை கூட நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ படிப்பறிவு வந்து பட்டறிவுக்கு ஒரு துணையா இருக்கு ஒரு காலத்தில் வெறும் படிப்பை பட்டறிவை மட்டும் வச்சு நம்ம மூதாதையர்கள் வேலை செய்துட்டு இருந்திருக்காங்க இப்போ நமக்கு உலகளாவிய தகவல்கள் கிடைக்குது நம்ம படிப்பு மூலிமா கிடைக்குதுன்னா எங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை கொண்டாந்து நம்ம நம்மளோட தொழிலில் நம்மளோட வீட்டில் அப்ளை பண்ண முடியுதுன்னா அது கூடுதல் அட்வான்டேஜ் தானே பட்டறிவு மட்டும் வச்சு நான் தப்பு பண்ணி தப்பு பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது புத்திசாலித்தனமா இல்லை படிப்பறிவு வச்சு இந்த விஷயத்தை இப்படி இப்படி பண்ணால் தான் வேலை செய்யும் இப்படி பண்ணால் அது தவறுன்னு ஈஸியாக ஒரே முறையில் கத்துக்கிறது புத்திசாலித்தனமா தப்பு பண்ணி தப்பு பண்ணி கத்துக்கிறதுன்றது அது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா எனக்கு தெரியல மேம் இப்போ வந்து என்னோடய அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து டுவெல்த் அப்புறமே அவங்க வந்து டேரெக்டாக டீச்சர் ஜாபுக்கு போயிருக்கலாம் ஏன் அவங்க வந்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு தான் பிஎட் முடிச்சுட்டு தான் டீச்சர் ஜாப் போகணும் ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது இது முடிச்சா தான் இந்த ஜாப் பண்ண முடியும்னு ஏன் அந்த மாதிரி அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொண்டு போயிருக்கலாமே அவங்களுக்கு நடத்தின டீச்சர்ஸ் வச்சு டீச்சர்ஸ்னால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருப்பாங்கன்னு அவங்க டேரெக்டாக அந்த ஒரு டீச்சர்ஸ் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க போயிருக்கலாமே ஏன் அவங்க அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போனாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணி போனதுனால தான் எங்கள் அம்மா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கைட் பண்ணி கைட் பண்ணி எனக்கு வந்து என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணால் இந்த இந்த இதில் தான் இருக்கா இந்த மாதிரி ஒரு பிஹேவ் இருந்தால் இந்த மாதிரி மூட் அப்செட்டில் இருக்கான்னு படித்து சைக்காலஜிங்கிற ஒரு மெயின் சப்ஜெக்டை படித்ததுனால தான் அவங்க வந்து மத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுது மேம் ஸோ ஃபஸ்ட்டு படிப்பு தான் மேம் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் படிப்பு மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் மேம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு பழமொழியே இருக்குது மேம் கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை எல்லா இடத்துக்கும் வந்து கற்றறிவே வந்து நமக்கு வந்து சிறந்தது அப்படின்னு வந்து நான் சொல்ல வரேன் ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து எந்த இடத்துலையும் இது பண்ண முடியாது ஒரு சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஒரு மேஸ்திரிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கான்ட்ராக்ட் விஷயமா போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேஸ்திரிக்கும் ஒரு இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு சிவில் இன்ஜினியரிங்கும் இது பண்ண இது பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் படித்தவன் அவன் வந்து நாலு இது வந்து புதுசாக பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த கட்டடம் கட்டுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மரியாதையாக தெரிவிக்கிறான் பட்டறிவு எல்லா நேரத்துலயும் உதவாது படிப்பறிவு கண்டிப்பாக முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு விமானம் வந்து ஒரு கடலில் வேற நிலைமை நீங்க நீங்கள் பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயிர் இருக்காது ஸோ வந்து படிப்பறிவு கண்டிப்பாக பட்டறிவையோட படிப்பறிவு தான் முக்கியம் இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம்னா ஒரு இன்மினிஸ்டேஷன் அந்த ஒரு கார்டு அடிக்கிறாங்கன்னா அந்த கார்டில் வந்து டென் இயர்ஸ் அந்த இது பார்க்க மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு பக்கத்தில் அந்த பிஇ முடிச்சிருக்கு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தான் எல்லோரும் பார்ப்பாங்க இப்போ யாருக்காச்சும் அந்த கார்டு போடுனா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட நேம் பார்த்துட்டு அந்த என்ன முடிச்சிருக்குன்னு தான் பார்ப்பாங்க ஸோ படிப்பறிவு தான் ஃபஸ்ட்டு படிப்பறிவா பட்டறிவான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் படிப்பறிவு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் படிப்புலையோ பட்டறிவிலோ எதாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மேட்ரு பட் படிப்புனால் நம்ம டேரெக்டாக எடுத்தோமா படித்தோமான்னு முடிச்சிடலாம் பட்டறிவுனால் நம்மளுக்கு மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அண்ட் தென் அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கூட வேஸ்ட் தான் ஈஸியாக நம்ம படித்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பழங்காலத்துலலாம் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை இருந்தாலும் அவங்க பட்டறிவு பட்டு பட்டு முன்னேறாங்க அதுவும் முன்னேறியிருக்காங்க அவங்களுக்கு படிப்பறிவுன்ற பே அந்த நீட் தேவைப்படுறதுனால தான் அவங்க ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அது அவங்கள்ட்ட இல்லாததுனால அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளுக்காவது இருக்கணுன்றதுனால தான் அவங்க அந்த பழமொழியை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ படிப்பறிவு தான் முக்கியம் பட்டறிவு தான் முக்கியம்னு சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க படிப்பறிவில் இப்போ எக்ஸாம் எழுத போறாங்க இப்போ ஸ்டேட்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமே எழுத போகலாம்ல அதுக்கு வந்து இப்போ முன்னாடியே யூனிட் ஒன் யூனிட் டூ மாடல் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க அப்போ வந்து இப்போ நான் ஒரு கொஸ்டின் எழுதுகிறேன் அதில் வந்து தப்பு பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்சி எக்ஸாம் எதோ பண்ணேன்னா அங்கேயும் தப்பு பண்ணுவேன் அதனால் முன்னாடியே இங்கே வந்து நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் அடுத்த தடவை நான் கரெக்டாக எழுதணும் அதனால் எனக்கு பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் அடுத்த தடவை அங்கே யூனிவர்சி எக்ஸாமில் போய் நான் கரெக்டாக எழுதுகிறேன் அதனால் நீங்கள் என்ன அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க கல்லூரி கல்லூரி படிப்புலையே கொஞ்சம் பட்டறிவு சேர்த்து தான் கொடுக்குறாங்க இல்லையா கல்லூரியில் வந்து படிப்பறிவு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் டென்த்லேருந்து இப்போ வரைக்கும் செயல்முறை தேர்வுன்னு காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸோ கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு பட்டறிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க சொல்றாங்க கற்றோருக்கு சென்ற ஏடாலும் சிறப்புன்னு அதே மாதிரி ஒரு பழைய பழமொழி இருக்கு கறி கறிக்கோதா சொல்கிறாங்க அந்த பல மொழியிலேருந்தே தெரியுது நம்மளுக்கு வெறும் ப படிப்பை மட்டும் போதாது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் மேம் இப்போ சொன்னாங்க மாதிரி ஹார்ட் ஒர்க் வந்து படிக்காதவங்க வந்து ஆர்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் எப்படி ஈஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு தான் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியாக இருந்தது அப்போ பட்டுரு நம்ம ரொம்ப எப்படி எப்படி பட்டுப்படுத்திருந்தா தான் நம்மளால ஈஸியாக வரும் நம்ம இந்தியா இப்போ ரீசெண்டாக ஜிஎஸ்எல்வி அனுப்பிச்சாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பினா ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க அமிச்சு ஃபெயிலியர் ஆகுது செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தானே அவங்க செஞ்சு கரெக்டாக அனுப்பிச்சாங்க மேம் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டா போதும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ டாக்டர்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பர்ட் கொடுப்பாங்க இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு டாக்டர் ஆயில் ஃபுல்லாக பார்க்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம இந்தியன் டாக்டர் டூ இயர்ஸில் ஃபுல்லாக பார்த்துறாங்க அங்கே வந்துட்டு இந்தியன் டாக்டர்ஸ் தான் அதிக வேல்யூ அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம இதை எல்லாமே கற்றுக்க முடியும் இப்போ எந்த ஒரு ஃபெயிலியருக்குமே அது ஒரு இப்போ சக்ஸஸ்னால் அது ஒரு நிறைய ஃபெயிலியர்ஸ் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேம் முக்கியம் என்ன கல்வி மூலயமா நம்ம எல்லாத்தையும்லாம் கற்றுக்கிற முடியாது இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம்னா அதை வந்து நம்ம எந்த புக்கிலும் போய் படிக்கிறது இல்லை இந்த இப்படி பழத்தில் ஏரியா செகண்ட் இயர் போடு அப்போலாம் எதுவும் இல்லை நம்மளால் அது வந்து கற்றுக்குறோம் அந்த மாதிரி கல்வி வந்து எல்லாத்தையும்லாம் கற்றுத்தராது பட்டறிவு தான் ஒரு சில விஷயங்கள் கற்றுத்தரும் இன்றைய இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையில் பெரும்பகுதியை கல்வி சாலையில் தான் கழிக்கிறாங்க ஆனால் இந்த கல்வியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க கல்வி முக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்லை வெறும் பட்டறிவை வச்சு அவங்க பிழைச்சிக்கலான்னு நினைக்கிறாங்களா இதை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க படிப்பறிவு முக்கியம்னு ஆனால் பட்டறிவு அதோட மிகவும் முக்கியம் இப்போ ஈவன் ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்னால் பட்டறிவு இருந்தால் தான் இப்போ அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் எம்பிபிஎஸ் மற்றவொன்னே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் படித்தோடனே எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணவே அலோ பண்ணுறாங்க அதனால் பட்டறிவு மிகவும் முக்கியம் நாங்கள் சொல்கிறோம் மேம் இப்போ சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்க மேம் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படித்து முடித்தோடனே போய் ஒரு பில்டிங் கட்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது இருந்தால் தான் நம்ம ஒரு பில்டிங்கை முடிச்சா கட்டி முடிக்க முடியும் அதுதான் உண்மை அனுபவமே சிறந்த பாதான் சொல்கிறாங்க அது ஏன் வந்து இப்போது ஜாப் வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனாக தான் இருக்குது அது வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து நம்மளை வேலைக்கே சேர்க்குறாங்க அதுக்கு அந்த ட்ரைனிங்கில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணால் தான் ப்ராஜெக்டே கொடுக்குறாங்க ஸோ அந்த ஸோ அதனால் பட்ட அறிவு வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அப்போ அவங்க சொல்கிறாங்க படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம்ட்டு இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர் ஒருத்தர் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணுறாரு அவருக்கு எப்படி இப்போ எம்எஸ்சி பிசிக்ஸ் முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செலக்ட் பண்ணணும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பார்க்குறாங்க எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அவர் ஒரு சயின்டிஸ்டாவோ ப்ரொஃபஸராக போகலாம்ல அவரே அவங்க கூப்பிட்டு இப்போ எங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேணும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு அவங்க ஏன் கூப்பிட்றாங்க இன்ஃபோசிஸில் காமராஜர் வந்து தமிழ்நாடோட சிஎம் ஆந்தார் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் பட்டார் அந்த கஷ்டங்கள் தான் வந்து அவருக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த உந்துதல்னால தான் அவர் நிறைய ஸ்கீம்ஸ் இது பண்ணார் அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அவர் ஒரு பெரிய லீடரை உருவத்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிரியேட் லீடர்ஸ் அந்த என்ன சொன்னாங்க ப்ராக்ட் நைன்த்துலேருந்து காலேஜ் வரைக்கும் ப்ராக்டிகல்ஸும் வருது அப்படின்ட்டு ஆனால் அந்த ப்ராக்டிகல்ஸ்க்கு டுவெண்ட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க செவன்டி பர்சன்ட் ஸ்டடீஸ்க்கு தானே கொடுக்குறாங்க மேம் இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் நம்ம காமிக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்து அவங்க லைஃப்பில் அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது மேம் இவங்க இப்போ தான் எம்பிஎஸ் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போகவே மாட்டிங்களா அப்படியே அவங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி அவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷனுங்களே பண்ணல அப்போ இந்த டாக்டர் வந்து எதுவுமே இது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது நம்ம போனால் ஃபெயிலியர் ஆயிரும்னு நினச்சிட்டு அந்த டாக்டருக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் படித்த படிப்புக்கு போது நம்ம மரியா தான் தரணும் மேம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து படிப்பறிவு இருக்கணும் மேம் அதுக்கு பட்டறிவுனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் ஆனால் படிப்பறிவுனால் நம்ம பல விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் அதனால் படிப்பறிவு தான் முக்கியம் எல்லாம் பட்டறிவு படிப்பறிவு பேசிகிட்டு இருக்கோம் தீ உருவாக்குனது எல்லாமே படி பட்டறிவுனால தான் கல் ரெண்டு ஒரசனா தீ பிடிக்கின்றது எப்படி உருவாக்குனாங்க பட்டு தான் உருவாக்குனாங்க அப்போ கல் கல் ரெண்டு ஒரசனா தீ பிடிக்கின்றது பட்டறிவுன்னா அப்போ மனித உருவா மனித உருவாக்குனது அவன் வளர்ச்சி எல்லாமே பட்டறிவுனால தான் படிப்பறிவுனால இல்லை பட்ட படிப்பறிவு இருக்கணும் ஆனால் எப்படின்னா பட்டறிவு கூட படிப்பறிவு இருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குன்ட்டு ஆனால் ப்ராக்டிகலாக ஃபெய்னாலும் ஃபெயில் தாமா தான் திரே செவன் ஃபைவ் மார்க்ஸ் திரியா செவன்டி ஃபைவ்லாம் அது ஃபிஃப்ட்டிய தான் பாஸ் ஆனால் ப்ராக்டிக்கல் ட்வெண்ட்டி ஃபைவில் தான் தான் பாஸ் நீங்கள் பெர்சன்டேஜ் மாரி பார்த்தா கூட ப்ராக்டிகல் தான் அதிகமான மார்க்ஸ் இருந்தால் கம்மியான மார்க்ஸ் இருந்தாலும் அதில் இருக்க பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ப்ராக்டிகல் தான் எப்போயுமே அதிகம் எப்பவும் எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பறிவா எதுவும் சாதிச்சு இல்லை ஆனால் பட்டறிவும் கூடவே இருக்கணும் இப்போ சொல்லுவாங்க செருப்பு தைக்கிறேன் ஆனால் செருப்பு தைக்கிறோம் தான் கொண்டு போய் பார்த்தா அதுக்கு தீரி எதுவுமே இல்லை எல்லாம் செருப்பு தைக்கிறதே தீரியதை செஞ்சுருப்பாங்களாம்மா ஏதாவது சொல்லுங்க பாப்போம் செருப்பு தைக்கிறேன்னா தீரி அது ப்ராக்டிக்கல் தான் ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு வாட்ச் செய்கிறோம் வாட்சம் கூட நிறைய இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் ஆள் செய்கிறாங்க என்னென்ன வாட்ச் செய்கிறாங்க வாட்ச் ஃபுல்லாக எப்படி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு படித்ததும் செய்கிறது இல்லை எல்லாமே மேனுவலாக அவங்களே கற்றுக்கிட்டு அப்புறம் செய்கிறது தான் ஏன்னா நாட்டிலே நிறைய குடிசை தொழில்கள் குடிசை தொழில்கள் ஆரம்பித்தது பட்டறிவில் தான் படிப்பறிவு நல்லது ஆரம்பிக்கலாம் எப்போவுமே அது படிப்பறிவு தான் படிப்பறிவோட பட்டறிவு எப்பவுமே உசது நான் சொல்லிக்கிறேன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்க காசு வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான் இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வருது அதனால் நம்மளுக்கு எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டாக வரும் பட்டறிவுன்றது முக்கியம் தான் மேம் ஆனா அதை மட்டுமே வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பட்டறிவு விட படிப்பறிவு ரொம்ப முக்கியம் படிப்பறிவு முக்கியம் இல்லைன்னா இன்னைக்கு கல்விக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் மாட்டாங்க நம்மள சுற்றி இவ்வளோ பள்ளி கல்லூரியும் இருக்கவும் இருக்காது மேம் இந்த மாணவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா பேசினாங்க காமராஜரை பத்தி பேசுனாங்க பெரிய பெரிய தலைவர்களை பற்றி பேசுனாங்க தொழில் தொழில் புரட்சியாளர்களை பற்றி பேசுனாங்க வேற வேற நாடுகளை பற்றி பேசுனாங்க வேற வேற தொழில்களை பற்றி பேசுனாங்க முக்கியமாக டாக்டர் தொழிலை பற்றி பேசுனாங்க நிறைய விஷயங்கள் மாணவர்கள் புது கண்ணோட்டத்திலேருந்து யோசிச்சு பேசியிருந்தாங்க அப்போ ஆக மொத்தம் என்னை கூட்டி கழித்து பார்த்தா பட்டறிவு முக்கியமாக இல்லை படிப்பறிவு முக்கியமாக நம்ம யோசிச்சு பார்த்தா மனித வரலாற்றில் பெரும் பகுதி நம்ம பட்டறிவில் மட்டுமே செயல்பட்டிருக்கோம் அப்போ அந்த பட்டறிவில் செயல்பட்ட அத்தனை காலம் நம்ம என்ன சாதித்தோம் என்ன செய்தோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ன வாழ்க்கை தரம் இருக்குதுன்னு ஒரு பக்கம் வச்சுப்போம் படிப்புன்றது வந்துட்ட பிறகு நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றதை இன்னொரு பக்கம் வச்சுப்போம் அப்போ எந்த வாழ்க்கை தரம் நம்ம பார்த்தா கண்டிப்பாக படிப்பறிவு வந்த பிறகு நமக்கு ஏற்பட்டிருக்க இந்த வாழ்க்கை தரம் உயர்வானது ஏன் படிப்பறிவு வந்த பிறகு நம்ம வாழ்க்கை தரம் உயர்வானதா இருக்குன்னா படிப்புன்றது இந்த சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும் நம்ம போடுறது இல்லை அந்த உலகளாவிய தகவலை குவிச்சு கொண்டாந்து கொடுக்கறதான் கல்வியோட வேலை அதோட சேர்த்து நம்ம பட்ட அறிவு நம்ம சொந்த அறிவு நம்ம பகுத்தறிவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து தான் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோமே தவிர ஆனால் கல்வின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு மூலப்பொருள் அது இருந்த அது அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு அதுக்கப்புறம் நம்மளோட பட்டறிவு அதுக்கப்புறம் நம்மளோட சுய திறமைகள் நம்மளோட டேலண்ட் அப்படிலாம் இருந்தாலும் அடிப்படையில் கல்வின்னு ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அதிக தரமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதிக வெற்றியாளராக நம்ம ஆக முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு மாணவர் சொன்னார் காமராஜர் அவ்வளோ நல்ல கல்வி திறந்த காமராஜர் அவ்வளோ சிறப்பான ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பிரதம மந்திரி ஆரத்துக்கு உண்டான கான்பிடன்ஸ் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா பிரதம மந்திரியான வெளிநாட்டுக்கு போகணும் வேற பாஷையில் பேசணும் கையெழுத்து போடணும் ஒரு கான்ட்ராக்ட படிக்கணும் அக்ரிமெண்ட்டை படிக்கணும்னா எனக்கு படிக்க தெரியாதே நான் போய் பிரதம மந்திரி எப்படி இருக்கிறது அதுக்கு தகுதி எனக்கு இல்லை என்ன நான் படிக்கல அதனால் இன்னொருத்தரை நான் கிங் மேக்கரா இருந்து இன்னொருத்தரை நான் பிரதம மந்திரி ஆக்குறேன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது அவரே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது அவரே நான் ஒரு ஒரு படி கீழே இறங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா அந்த இடத்துல தான் கல்வியோட அருமை நமக்கு தெரியுது தான் அந்த காலத்துலேருந்து இந்த கல்வியை பத்தி நான் இப்ப தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா நம்ம ரொம்ப தொன்மையான கலாச்சாரம் இப்ப இருக்கிற பிரபலமான நாடுகள் உருவாரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து பெரிய லெவலுக்கு எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த லெவலில் இருக்கிறோம்னா ரொம்ப புராதனமான கரா கலாச்சாரம் நம்மளுடையது நிறைய விதமான வாழ்க்கை முறைகளை நாம நம்ம வரலாற்று இந்த பயணத்தில் நம்ம பயணித்து வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனா சிறப்பாக என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா கேடில் வீடும் செல்வம் கல்வி அப்படின்னா என்ன நடந்த உன் குழந்தைக்கு நீ ஆயிரம் ரூபா காசு கொடுக்குற பத்தாயிரம் ரூபா காசு கொடுக்குற கோடி ரூபா காசு கொடுக்குற எவனோ ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் ஒருத்தர் ரொம்ப திறமைசாலியா இருக்கான் கத்தி சண்டையில அவன் திறமைசாலி ஒரு நாள் கை உடஞ்சி போச்சு ஒருத்தருக்கு ரொம்ப பேரழகா இருக்காங்க அந்த பேரழகுனால அவங்களால ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுது இது ஒரு நாள் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கைக்கு உண்டான ஆதாரமே இல்லாமல் போயிடும் ஆனால் கல்வின்றது எப்போவுமே கூடவே இருக்கும் அதில் கேடுன்னு ஒன்று வரவே முடியாது கேடில் விழவே விழாத ஒரு செல்வம்னா அது கல்வி தான் அந்த கல்வியை நாம் மெச்சாமல் அதை துச்சமாக மதிச்சு அது ஒன்றும் இல்லாத யூஸ் இல்லை வெறும் பட்டறிவு இருந்தால் போதும் நம்ம சொல்லுது அது ஒரு விதமான சால்ஜாப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னவாக இருந்தாலும் எங்கே நம்ம சென்றாலும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்றது நம்மளை கேட்க தான் செய்கிறாங்க அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரெண்டாவது கேள்வி தானே தவிர ஃபஸ்ட்டு கேள்வி படிச்சிருக்கீங்களா அப்படின்றது மட்டுமே அண்ட் படிப்புன்றது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா சும்மா புத்தகத்தில் இருக்க அந்த ஏற்று சுரக்கா கல்வின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரிஜினலாக கல்வின்றது வெறும் ஏற்று சுரக்காவாக இருக்க வடிவமைக்கவே படலை ஒரிஜினலி இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மனிதர்களும் என்ன அனுபவிச்சிருக்காங்க என்ன பட்டு தெரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஓட சேகரிப்பு தான் கல்வி அந்த நோக்கத்தோடு நம்ம படித்தோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா கல்வி கற்கும் போதே அதுவும் ஒரு பட்டறிவோட ஒரு அனுபவம் தான் பட்டறிவு வேற கல்வி வேற நம்ம எடுத்துக்க வேண்டாம் ரெண்டும் ஒன்று தான் பட் அடிப்படை என்னென்னா நம்ம கிரகிச்சிக்கிறோமா நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க தயாராக இருக்கிறோமா அந்த தயார் நிலையில் இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் படிச்சுருவாங்க அந்த வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை கல்விக்கு உண்டான தருணங்களாக மாத்திரத்துக்கு உண்டான சாத்தியக்கூற அவங்களுக்கு இருக்குது அந்த லேர்னிங் மூமெண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா எப்போயுமே கற்றுக்க தயாராக இருக்கிறவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஆக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இன்றைய மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக கல்விக்கு கண்டிப்பாக கல்விக்கு படிப்பறிவுக்கு ஏன்னா படிப்பு எஜுகேஷன் இஸ் அ கிரேட் ஈக்குவலைசர்